சீமானுடைய கொள்கைகள் என்னன்னு தெரியல. அவரை வந்து ஈவன் ட்விட்டர்ல அதுலாம் கூட ஃபாலோ பண்றது கிடையாது. பத்தாம் போதுல எனக்கு யாருமே பிடிக்கலங்க. சோ யாரையும் பிடிக்கலாம், நோட்டாவுக்கு பதிலாக என்டிகேக்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எல்லாரும் வந்து அப்படியே எம்ஜிஆர் ஏந்த அரசியலுக்கு வந்த உடனே அடுத்தது நேரா சிஎம் தான். ஏன் விருச்சிகாந்த் ஞாபகம் வரலையா அவங்களுக்கு? நாலு படம் ஹீரோ சார், அப்புறம் எலெக்ஷன் சார், நேரா சிஎம் சார். ஹைப் எல்லாம் பலமா இருக்குது. அவர் யாரு? புறாவுக்கே பெல் அடிச்சவரு அப்படின்ற ரேஞ்சில போய் நிக்குது ஹைப். அந்த வர வரேன்னு சொல்லி ஏமாத்தினவராது எப்பாவது திடீர்னு வெள்ள கதவை திறந்துன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவாங்க. இவர் அது கூட கிடையாது. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடித்துடிப்பு. விஜய் வந்து நெக்ஸ்ட் மந்த் மாநாடுன்றாரு, எப்படி அவரை பார்த்து டிஎம்கே பயப்படுறது அப்படிங்கிறாங்க. தட் இஸ் சர்வே எல்லாம் அவங்க எடுக்க சொல்லிருக்காரு, ஸ்டாலின் ரகசியமா சர்வே எடுக்க சொல்லிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது எப்படி நீங்க சாதாரணமா இந்த மாதிரி சர்வே எல்லாம் ரகசியமான எடுக்க சொல்லுவாங்க? ஆனா என்ன தெரியுங்க, ரகசியமா எடுக்க சொல்ற சர்வே எல்லாம் வெளில வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகசியமாக சந்தித்து நர்வாங்க, அது எல்லா பத்திரிகையிலையும் வருது. ரகசியமாக பேசி கொண்ட நர்வாங்க, அது எல்லா மீடியாலையும் வருது. ரகசியம்ன்றதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு. சொல்ல போனா இப்ப நீங்க கூட டைட்டில் போடுங்க, டெய்லி பஞ்ச் அருணுடன் ரகசியமாக ஒரு சந்திப்பு அப்படின்னு போடுங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் திமுக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றத பொதுவா எதிர்கட்சி தான் அறுவடை பண்ணும், பண்ணணும், அப்பதான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். அதுக்கு வந்து ஒரு மடம் மாத்தி விட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்போ வந்து எதிர்கட்சி தான் பயப்படணும், ஆளுங்கட்சி பயப்படக்கூடாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க், கூட்டணி கட்சிகளுடைய கோர் ஓட் பேங்க், ஃபார் தட் மேட்டர் எனி பார்ட்டி எக்ஸப்ட் நாதாக்கா, அதிமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இல்ல பாஜகவா இருக்கட்டும், இந்த கட்சியுடைய அந்த கோர் ஓட் பேங்க் அப்படின்றது விஜய் அவர்கள் வர்றதுனால அங்க போய் யாரும் ஓட்டு போட போறது கிடையாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ். விஜயகாந்த் அவர்கள் முத முதல்ல போட்டி போடும் போது அந்த 8.something% வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நியூட்ரல் வாக்காளர்கள் அவங்க தானே தவிர, அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க அந்த கட்சி சாரா வாக்காளர்கள்ன்றவங்க பதிவாகிற வாக்குகள்ல கிட்டத்தட்ட 1/3 இருக்காங்க அப்படின்றது என்னுடைய கணக்கு, அரௌண்ட் 33-35%. அதுல பாத்தீங்கன்னா மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த இரண்டு கட்சிகள் பிடிக்கல அதனால இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்காங்க. மார்க்கெட்ல புச்சா எந்த சோப்பு வந்தாலும் உடனே அதை வாங்கி தேய்ச்சி குளிச்சிடுறது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு சில பேர் இருப்பாங்க. சோ இந்த மாதிரி வாக்காளர்கள்லாம் சேர்ந்துதான் ஒரு 8% வந்து விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி விஜய் அவர்கள், ஆனா விஜய் அவர்களுடைய பல தொண்டர்கள்னு சொல்றதா, அவங்க எல்லாம் இன்னும் ஸ்கூல்லயே இருக்காங்க. எலெக்ஷன் அன்னைக்கு, அப்கோர்ஸ் எலெக்ஷன் அன்னைக்கு ஸ்கூல் லீவு, ஓட்டு போட வயசு வேணும். சோ அவர் அரசியலுக்கு வர்றதுனால அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை, ஆர் எதிர்ப்ப கட்சி பக்கம் போகக்கூடிய வாக்குகளை அவர் பக்கம் நிறுத்திக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி அவரால் வந்து ஒரு 35% ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருது அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்டு அவர் எத்தனை பர்சன்ட் ஓட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கினாலும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அது அப்படியே குறைஞ்சிட்டே தான் போகுமே தவிர ஏறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பீசா இருந்து சீமான் பிஜேபி இணைச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? தே கேன் கெட் டாப் தி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் மோர் இல்லையா? சீமான் தான் வந்து திருப்பி திருப்பி கூட்டணி கூட்டணின்னு சொல்லி நிக்கிறாரு. ஏன்னா அவருடைய பயமே அவருடைய கோர் பேங்க், கோர் ஓட் பேங்க் வந்து ஆட்டம் கண்டு போயிருமோன்னு பயந்து நிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா சீமான் அவர்களுடைய ஓட்ல பெரும்பாலான ஓட்டு வந்து நோட்டாக்கு ஆல்டர்னேட்டாக போட்டு நிக்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட பேசும்போது நாம் தமிழருக்கு ஓட்டு போறீங்க அப்படின்னும் போது என்ன காரணம்னு கேட்டா, அவங்க வந்து சீமானுடைய கொள்கைகள் என்னன்னு தெரியல, அவரை வந்து ஈவன் ட்விட்டர்ல அதுலாம் கூட ஃபாலோ பண்றது கிடையாது, பத்தாம் போதுல எனக்கு யாருமே பிடிக்கலங்க. சோ யாரையும் பிடிக்கலாம், நோட்டாவுக்கு பதிலாக என்டிகேக்கு போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். சோ அவருடைய ஓட் பேங்க் தான் பெருமளவில் பாதிக்கப்படும். அதனாலதான் அவரு திருப்பி திருப்பி சொல்லி நிக்கிறாரு, போனா குறைக்க, என் தம்பி அவனுக்கு என்ன எதிர்ப்பு, அவர் இவரை கண்டுகின்றதா தெரியல. அவர் ஹீரோங்க, நீங்க வெறும் டைரக்டர், ஹீரோ தான் மத்தவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரே தவிர மத்தவங்க போய் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? அப்கோர்ஸ் எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா இவர் தான் குச்சு நிக்கிறாரு.
நாங்கெல்லாம் ஒன்று சேருவோம்டாரு, திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையன்றாரு. கரெக்ட், அவர் இன்னைக்கு வந்து அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேசிடுறாரு. இதே வந்து இந்த முதலமைச்சரை ஏத்துக்கிட்டா யார் வேணா வரலாம் தான் சொல்றாரு சீமான். வேற நாடு ஆயிடுச்சு. விஜய் பார்த்தனா அவர் வந்து ஒரு மாதிரி அரசியல் பார்த்தா மடி அரசியல் மாதிரிதான் இருக்கு அவர் பாத்தீங்கன்னா. பாலிடிக்ஸ் நம்ம ஊர்ல மடினா சொல்றேன், ஐ வோன்ட் டச் அந்த மாதிரிதான் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்காரு. எதுவுமே ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரிதான் இருக்கு உங்களோட மடி அரசியல். அதாவது நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொல்லியிருந்தேன், சில நேரங்களில் நம்ம பார்த்துருக்கலாம், அதாவது வேற ஒரு தொழில் செய்கிறவரை இன்னொரு தொழில் செய்கிற மாதிரி வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்தா அது சொதப்போம் அப்படின்னு. இப்போ இது பார்க்கலாமே, வசூல் ராஜால வா டாக்டர் மாதிரி ஏகிறப்பா, ஏய் நீ எல்லிமேட்டர் மாதிரி ஏகிறன்னு நான் சொன்னனா, டாக்டர் ரெட்டி அந்த மாதிரி நீங்க சினிமால இருந்து அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா அப்படின்னும் போது அதை பத்தின எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாது, வீடியோல ஏதாவது மீன் மொபைல்ல யாராவது போட்டோ எடுத்துடக்கூடாது, வீடியோ லீக் ஆகக்கூடாது அப்படின்னு ரொம்ப சுகரா இருக்காங்க. சரியா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டீசர் ட்ரெய்லரு போஸ்டரு ஃபர்ஸ்ட் லுக்கு செகண்ட் லுக்கு சாங்கு ஆல்பமு அது இதுன்னு எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. மூணாவது நாளே சக்சஸ் மீட்டும் வச்சிடுறாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் அஞ்சு நாள் ஏழு நாள்லாம் வெயிட் பண்ணா படம் ஓடலாம, நீங்க சக்சஸ் மீட் வச்சா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக. ஆனா பாருங்க, இவ்வளவு பண்ணியும் நூறு நாள் ஓடின படம், ஓட்டின படங்கள் ஒன்னா சொல்லலாமே தவிர நூறு நாள் ஓடின படம் நீங்க என்ன சொல்ல முடியும்? சொல்ல போனா அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு தியேட்டர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாகி கொண்டு வருகின்றது. அப்படி இருக்கச்சியும் படம் ஓடலன்னா அப்புறம் நீங்க யார குறை சொல்லுவீங்க? இந்த ஹைப் இவ எல்லாம் என்ன பண்றாங்க, ரசிகர்களுக்கு மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க. சார் இது வந்து விஜய் ரசிகர்கள் இப்படிதான் சார் விரும்புவாங்க, இது தல ரசிகர்கள் அதைத்தான் சார் விரும்புவாங்க. படம்னா எல்லாரும் வந்து சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லாம, அங்க சினிமாவை அரசியல் கட்சி மாதிரி இவர் தொண்டர்களுக்கு இவர் இப்படி சொல்வார், அந்த கட்சி தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணிட்டு அப்படியே படம் எடுத்து நிக்கிறாங்க. அதனால அங்க படம் முத்திக்குது. சினிமா மாதிரியே இவர் இங்க எதை பத்தி நாங்க எதுவும் பேச மாட்டோம், எல்லாம் இருபத்தாறுல பேசுவோம், எல்லாம் இருபத்தாறுல பேசுவோம். என்னங்க எல்லாரும் வந்து அப்படியே எம்ஜிஆர் அங்கேயே இந்த அரசியலுக்கு வந்த உடனே அடுத்தது நேரா சிஎம் தான். ஏன் விருச்சிக காந்த் ஞாபகம் வரலையா அவங்களுக்கு? நாலு படம் ஹீரோ சார், அப்புறம் எலெக்ஷன் சார், நேரா சிஎம் சார், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. இப்படி எம்ஜிஆர் அவர்கள் ராமாவரம் தோட்டத்து ஊடுல வந்து இப்படித்தான் ஒரு 20 அடிக்கு ஒரு கதவை போட்டீங்கன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம வச்சிருந்தாங்க. என்னங்க இதெல்லாம், யார ஏமாத்துற வேலை இதெல்லாம்? நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, நவானான்னு சொல்ல. இன்னைக்கு விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணா சார் அவர் சினிமாவில் நடிச்சதை பத்தி பேசாதீங்கன்னா, சினிமாவில் நடத்ததை வச்சீங்கன்னா அவர் வந்து அரசியல் வந்து நிற்கிறாரு. சினிமா அப்படின்றத விட்டுட்டா அவரை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? எம்ஜிஆருக்காவது ஒரு அரசியல் வாழ்வு இருந்தது, எம்எல்ஏவா இருந்தார், எம்எல்சியா இருந்தார், பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கார், மக்களோடு மக்களா கலந்து பழகி இருக்கின்றார். அதனால அவருடைய இன்னொரு முகம் என்னன்றது ஜனங்களுக்கு தெரியும். இங்க இவரை பத்தி உங்களுக்கு சினிமா தவிர வேற என்ன தெரியும்? அப்ப சினிமால இருக்கிறத பத்தி தான் நான் கேள்வி கேட்பேன். நீங்க வந்து சினிமால வந்து ஐயோ அந்த என்னது கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து விவசாயிகளுக்கு வர வேண்டிய தண்ணியை இழுத்துக்கினாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பட்டா போட்டு குத்துட்டாங்க அப்படின்னு போராட்டம் பண்ண நீங்க அதே குளிர்வான கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணிட்டு என்ன காசு வாங்காமையா அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு குத்து போறீங்க. அப்புறம் என்னங்க இங்க இப்படி பேசுறீங்களா அங்க அப்படி பேசுறீங்களான்னு கேட்டா அது விளம்பரம், இது சினிமா அப்படின்னா இதுவாக தான் நான் உங்க ஸ்கிரீன்ல தானே பாக்குறோம். இது வரைக்கும் நீங்க வெளியில ஏதாவது பேசி கருத்து சொல்லி அட்லீஸ்ட் அந்த வர வரேன்னு சொல்லி ஏமாத்தினவராது எப்பாவது திடீர்னு வெளில கதவை திறந்துன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போவாருங்க. இவர் அது கூட கிடையாது. சோ நீங்க வந்து ஸ்கிரீன்ல என்ன பண்றீங்கன்னு வச்சுதான் நான் உங்களை முடிவு எடுக்க முடியும். ரைட், தமிழர்கள் தமிழர்கள்னு சொல்லுவோம், இது வரைக்கும் நமக்காக உழைத்தோம், இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்காக உழைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு.
ஆனா நீங்க நடிக்கிற விளம்பரம் வந்து கேரளால இருக்க ஜுவல்லரிக்கு தானே, அப்ப எப்படி நாங்கெல்லாம் உழைச்சு கேரளா ஜுவல்லரிக்காரங்களுக்கு அப்படியே எல்லாவும் தள்ளி கொடுக்கணுமா? அப்போ வந்து அந்த தமிழர்கள் தமிழ்நாடு அப்படிங்கிறது உங்க இதுல வராதா? இல்ல அது வந்து விளம்பரம் அதை நம்ப கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயோ விளம்பரம் நம்ப கூடாதுன்னா சொல்லக்கூடாது, அப்புறம் விளம்பரத்துல நடிச்சது அதெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? உங்களை ஸ்கிரீன்ல என்ன பேசுறீங்கன்றதுதான் உங்களை நாங்க முடிவு பண்றதுக்கு ஒரே ஒரு இதுவா இருக்குது. அப்புறம் இதை வச்சு முடிவு பண்ணாம நான் ஒரு தடவை முடிவு பண்ணா நானே அதை என் பேச்சு கேட்க மாட்டேன் அப்படின்னா, நீங்களே உங்க பேச்ச கேட்கலாம், அப்புறம் நான் ஏன் உங்க பேச்ச கேட்கணும்? அந்த ஹைப்பெல்லாம் பலமா இருக்குது. அவர் யாரு? புறாவுக்கே பெல் அடிச்சவர் அப்படின்ற ரேஞ்சில போய் நிக்குது ஹைப்பு. ஆனா அந்த மாதிரி ஹைப்பு கொடுத்த எவ்வளவோ படங்கள் சுத்தமா ஊத்திக்கிட்டு போயிருக்குது. நம்ம இந்தியன் டூ அந்த மாதிரி. அதனால இப்ப வச்சுக்கலாம், இப்ப சினிமால ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னும் போது ஒரு இந்த முறை தீபாவளிக்கு அதிகபட்சமாக 8 படங்கள் வெளியாகின்றன, 10 படங்கள் வெளியாகின்றன அப்படின்ற தந்திர செய்தி வருங்க. இப்பெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி அவர் படம் வருது அதனால நீ வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணு, நீ அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ணு, நீ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணு, அந்த மாதிரி இப்படி ஒன்னா செய்யலாம். அது இந்த தடவை வந்து தளபதி, இந்த தளபதி இளைய தளபதி போட்டி போடுறார், அதனால தளபதி ஸ்டாலின் நீங்க வந்து திமுகவை இந்த எலெக்ஷன்ல போட்டி போடாதீங்க, அதிமுக நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு போங்க, நீங்க பார்லிமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, இப்படின்னு ஏதாவது அக்ரிமெண்ட் பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன் இதுவும் சினிமா பாணிலேயே இருக்காங்க, கரெக்ட், சினிமா பாணியில் தானே அவர் அரசியலே பண்ணிடுறாரு, அரசியல் பண்ணல, அந்த சினிமா கம்பெனியை இப்படி கொண்டு வந்து ஏதோ ஒரு சீன் போட்டு நிற்கிறாரு, அவ்வளவுதான். அரசியலுக்கு வரட்டும், அப்புறம் அவருடைய அரசியலை பத்தி பேசுவோம், இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதை பத்தி தான் பேச முடியும், அது முழுக்க முழுக்க சினிமா தான் பண்ணிட்டு இருக்காரு.